என் அன்பு தமிழ் மக்களுக்கு, இன்று உங்கள் மனதில் விதைக்கப் போகும் செய்தி தரித்திரமா தரித்திர புத்தியா, இதுக்கு என்ன வித்தியாசம்? தேவையான பயனுள்ள தகவல்கள் மற்றும் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒப்பீடுகளையும் மற்றும் காட்சிகளையும் வைத்து உருவாக்கிய பதிவுகள் உங்களை வந்து அடைய என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அனுப்பும் பதிவும் பற்றிய தகவல் உங்களை வந்து அடையும். சரி, இதனோட விளக்கத்தை ஒரு குட்டி கதையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கேளுங்க. அது ஒரு சிறிய கிராமம். நம்ம கதையோட கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரரு. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோ திருத்துப்பார் ஒரு தென்னை மரம், அங்கே இருந்து இதோ திருத்துப்பார் மலை அடிவாரம், அது வரைக்கும் நம்ம சுற்று தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வசதியானவர். பெரிய வீடு, வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அடக்கமான மனைவி, நல்ல வளர்ந்த அடக்கமான பசங்க. இப்படி வசதியான நம்மளோட கதாநாயகனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னென்னா வந்து என்ன சாப்பிட்டாலும், டிஃபன் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே வந்து வெத்தலை பாக்கு போடுறதுன்றது ஒரு பழக்கம். அது காலையில் டிஃபனாக இருந்தாலும் சரி, மதியானம் லஞ்சாக இருந்தாலும் சரி, நைட்டு இரவு உணவுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வெத்தலை பாக்கு போடுறதுன்றது அவரோட பழக்கமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லையா, வெத்தலை போடுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு சின்ன பொட்டி வச்சுருக்காரு. அந்த பொட்டிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செல்லம்னு பேர், சரிங்களா? ரொம்ப செல்லமாக எப்பவுமே கையில் வச்சுருப்பார். அந்த வெத்தலை பொட்டிக்குள்ளே அவங்க மனைவி தேவை கேட்குற மாதிரி வெத்தலையை வந்து வாங்கி வந்து வச்சுருவாங்க, சரிங்களா? நம்ம நாயகன் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோடனே வெத்தலை பொட்டியை திறந்து பார்த்தாருனா வெத்தலைகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பழைய வெத்தலை இருக்கும். அந்த வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் எடுப்பார். எடுத்து வந்து அது பழைய வெத்தலையாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் கருகியும் வாடியும் வதங்கியும் இருக்கும். அது வாடி இருக்குது, கொஞ்சம் பிச்சு போட்டுவார். வதங்கி இருக்கிற பக்கம்லாம் பிச்சு போட்டு பழைய வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி போட்டுப்பார். போட்டு முடித்த உடனே மடியும் வந்து புது வெத்தலையை மட்டும் வச்சுருவார். மடியும் மத்தியானம் சாப்பிட்றதுல சொல்லும் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி அடியில் சில வெத்தைகள் வந்து காஞ்சிருக்கும். அதே எடுத்து கூட காஞ்சி போனது, கருகி போனது, இதெல்லாம் வந்து பிச்சு போட்டு மடி வெத்தலை போட்டுவார். அவங்க மனைவி வந்து மடி புதுசாக ஒரு வெத்தலையை மேலே வாங்கி வைப்பாங்க. அவர் திருப்பி நைட்டுக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா பழைய வத்தில் கொஞ்சம் காஞ்சி கீழே இருக்கும், மறுபடியும் பழைய வத்தில் மேலேருந்து எடுத்து கீழேருந்து எடுத்து அதை கொஞ்சம் பிச்சு கிச்சு எடுத்துகிட்டு திருப்பி போடுவார். ஸோ இது எப்போவுமே இதே பழக்கம். இவர் என்ன பார்த்தீங்கன்னா, காஞ்சி போனது வதங்கி போனது, காஞ்சி போனது வதங்கி போனதுன்னு வந்து கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் இந்த காஞ்சி போன வத்தலை பழைய வத்தலையே மட்டுமே வந்து போட்டுட்டு இருந்தார். நாளடையில் இதுவே அவருக்கு பழக்கமாகவும் ஆயிடுச்சு. இப்படியாக போயிட்டுருக்க பட்சத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து வயசாகிடுச்சு. வயசான வந்து அவர் இறந்து போகிறாரு. இறந்து போனவுடனே அவங்க வழக்கப்படி இறுதி சடங்கெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. வெட்டியாக வந்து அதுக்குண்டான பாடைகள் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காரு. நார்மலாக வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இறந்து போனவங்க வாயத்தில் வந்து வெத்தலையை வச்சு அனுப்புறதுன்னு. அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் நம்ம நாயகன். அப்போ அது மாதிரி வெட்டியாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல வெத்தலையை எடுத்து நல்லா நல்லா மடித்து அவர் வாயில் வைக்க போகிறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பையன் ஓடி வந்து, ஐயோ வைக்காதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. என்னடா சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஒரு மறைப்பாக வந்து பார்க்குறாங்க. அப்போது அவரோட பையன் சொல்கிறாரு, இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து நல்ல வெத்தலை இந்த மாதிரி வெத்தலை போடவே மாட்டார், அவருக்கு எப்பவுமே காஞ்ச வத்தில் தான் பிடிக்கும், அதனால் காஞ்சி போய் வதங்கி போன வத்தில் தான் அவர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேடி பிடிச்சி காஞ்சி வதங்கி போன வத்தலையும் நாளாக முடித்து அவர் வாயில் வச்சு கடைசி இறுதி உருவத்துலேயும் வந்து அமுச்சு வச்சாங்க. கடைசி வரைக்குமே அவர் நல்ல வெத்தலையை போட்டதே கிடையாது. இப்போது இந்த கதையோட நாயகனுக்கு நல்ல வசதி இருந்தும் வதங்கி போன வத்தலை மட்டும் போடுறதுக்கு காரணம் அவருடைய தரித்திரமா இல்லை அவரோட தரித்திர புத்தியா? இப்போது இந்த கதையில் வர நாயகர்கள் மாதிரியே நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் வந்து யதார்த்தமாகவே பார்க்கலாம். அதுக்கு ஒரு சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு சாம்பிள், பேங்க் பாஸ்புக் டைப்பு. இந்த டைப் எப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எப்படியாவது வந்து ஒரு 10 லட்சரூபா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிப்பார். அதனால் வந்து இதை சேர்க்குற வரைக்கும் வந்து நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாழ்க்கை வாழ மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனால் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டுக்கிட்டே வருவார். அப்பப்போ பாஸ்புக் திறந்து பார்ப்பார். 5 லட்சம் ஆயிடுச்சு, 6 லட்சம் ஆயிடுச்சு, 7 லட்சம் ஆயிடுச்சு, 10 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட சொல்ல பார்த்தீங்கனாலே அவரோட வாழ்க்கையை எவ்வளோ தொழில் கலந்து வந்திருப்பார். அவர் அனுபவிக்கின்ற சமயத்தை பார்த்திங்கன்னா அவரால் அனுபவிக்க முடியாத சுகரு, பிபி ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு எதையும் அனுபவிக்கமாக போவார். மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்காலத்தை திட்டமிட வேண்டான்னு நான் சொல்லலை, அதனுடைய அளவு என்னன்னு தீர்மானிப்பது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். நிறைவா, ஏழையாக பிறப்பது உன் தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் வசதி இருந்தும் ஏழையாகவே எதையும் அனுபவிக்காமல் வாழ்ந்து சாகுதுன்றது உன் தரித்திர புத்தியே காரணம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம்.